ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது இந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குமே நான் இதில் பதில் சொல்கிறேன். முதல்ல 1 to 8 months பேபி உள்ளவங்க மட்டும்தான் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கோல்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன், என் பாப்பாவுக்குமே 2 மாதத்தில் பயங்கர கோல்டாகி அவளுக்கு மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாள். அந்த டைமில் நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் புக வைக்கணும்னு சொன்னாங்க. 2 மாதம் குழந்தைக்கே இப்படி புக வைக்க முடியும், அதை எப்படி தாங்கும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் புக வைக்க விடலை, கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பண்ண விஷயங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், நான் சுடுதண்ணி மட்டும்தான் குடித்தேன். நார்மல் வாட்டர் குடிக்கவே இல்லை. எப்போ தண்ணி தாக எடுத்தாலும் சாப்பிடும் போதும் நான் ஹாட் வாட்டர் தான் குடித்தேன். 2வது விஷயம், இந்த கம்மீறி வெத்தலை சொல்லுவாங்க, அந்த வெத்தலை ஒரு நாளைக்கு 2 வெத்தலை இல்லை 3 வெத்தலை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3வது விஷயம் வந்து ஓமம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஒரு டம்ளர் அளவு, ஒரு சின்ன டீ கப் டம்ளர் அளவு ஓமம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஸோ இதுதான் நான் பண்ண விஷயங்கள். பாப்பாவுக்கு நான் 1.5 வயசு வரைக்குமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து நான் 1 இயர் வரைக்குமே இதை நான் நல்லாவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு கோல்டு ஆகலை. கோல்டு ஆனாலுமே கூட அவளுக்கு மோஷன் வழியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமா கண்டிப்பாக போய் சேரும். 1 to 8 months உள்ள பேபிஸ்க்கு மதர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 8 to 2 இயர்ஸ் பேபிக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து நாக்கு மேலே விரலை வச்சுட்டு மூக்கில் ஊதும்போது மூக்கு வழியாகவும் சளி வரும், வாய் வழியாகவும் சளி வரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். குளிக்க வைக்கும்போது பண்ணுங்கள். குழந்தைங்களை சுடுதண்ணியில் குளிக்க வைங்க. குளிக்க வைக்கும்போது பண்ணும்போது உங்களுக்கு மூக்குலேருந்து சளி ஈஸியாக வெளியே வரும். ஏன்னா மூக்கு தண்டு வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும் குளிக்க வைக்கும்போது. அந்த டைமில் நீங்கள் மூக்கில் ஊதுனீங்கன்னா ஈஸியாக சளி வெளியே வந்துடும். நிறைய பேர் இது பண்ணாதீங்க, காது பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இது பண்ணால் காது பிரச்சனை வரும் தான். ஆனால் எப்போ பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக சளி நல்லா ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக இயர் ப்ராப்ளம் வரும். இதுவே நீங்கள் குளிக்க வைக்கும்போது பண்ணிங்கன்னா மூக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும், சளியும் நல்லா லூஸ் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் ஊதும்போது எந்த பிரச்சனையும் வராது. பர்சனலாக நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 2 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஏங்க மேனுவலாக பண்ணணும்? குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சிந்த சொல்லி கொடுங்க. இப்போ என் பாப்பாவுக்கு நான் சிந்த சொல்லி கொடுத்துட்டேன், அவள் நல்லா சிந்திருவாள், டிஷ்யூ எடுத்து அவளே தொடச்சிக்கிறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழகுங்க சின்ன வயசுலேருந்தே. நிறைய பேர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நாச்சல் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே நம்ம வாய் வச்சு ஊதுறோம் அப்படின்றப்ப நாச்சிலேயே ஏறினாலும் நம்ம அதை உடனே நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம பண்ணலாம். அதுவே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அது எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுவே நம்ம வாயில் வச்சு ஊதுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணும்பொழுது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம பாட்டு நம்ம புஷ் பண்ணிகிட்ருப்போம், சளி வரைய வருதா இல்லையா இதை தான் நம்ம பார்த்துட்ருப்போமே தவிர நாச்சில் ஏறுதா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கவே மாட்டோம். அதுவே நம்ம வாயில் ஊதும் பொழுது கண்டிப்பாக நாச்சில் ஏறுதா இல்லையான்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.